ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க. ஹாய் ஆல், இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தாக்கா, நான் வந்து வாழைப்பூ வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். சாட்டர்டே மார்க்கெட் போனபோதே சில சாமான்கள் வாங்கிட்டு வந்ததில் வாழைப்பூவுமே இருக்குது. ஸோ அதை வச்சு என்னோட ஓன் கிரியேஷனில் ஒரு டிஷ் இருக்குது. இன்றைக்கி நான் அதை ரெண்டு மூணு தடவை எனக்கு பிடிச்ச மாதிரி அதை ட்ரை பண்ணி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்கு அப்புறமா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ சில நேரங்களில் வந்து நானுமே எதையாவது பார்த்து ஒன்று ட்ரை பண்ணுவேன் இல்லையா, அது நல்லா இருக்குன்னா தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். எனக்கு சாப்பிட பிடிச்சிருந்ததுன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு டிஷ்ஷஸ் நான் தலைய பண்ணிட்டு எனக்கு அது அவ்வளோவா இன்ட்ரெஸ்டா இல்லை, எனக்கே ஒரு இம்ப்ரெசிவா இல்லைன்னும் போது அந்த வீடியோவை கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணிடுவேன். குக் பண்ணிச்ச ஒரு ரெக்கார்ட் பண்ணுவேன்னு தவிர ஃபுட்டு எனக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபையிங்காவோ டேஸ்டியாவோ இல்லைன்னா நான் அதை டெலீட் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி இந்த வாழைப்பூ வந்து எப்பப்பார் நம்ம வடை பண்றோம், தேங்காய் போட்ட காய் இல்லைன்னா பருப்பு சிலி இந்த மாதிரி ஐட்டங்களே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதனால கொஞ்சம் டிஃபரெண்டா ஒரு கூட்டு மாதிரி பண்ணிட்டு அதையே ராத்திரி சப்பாத்திக்கும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சப்பாத்தி மாவு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு சப்பாத்தியும் காட்டுறேன் அட் த எண்டில் டின்னரோட ஐட்டம். ஸோ இன்னைக்கு வாழைப்பூ ஐட்டம் மட்டும்தான் இருக்க போகிறது, வேற ஒன்றுமே இல்லை. ஸோ வாங்க நம்ம டிலே பண்ணாமல் குக்கிங்குள்ள போகலாம் வாங்க. ஸோ நான் இப்போ வாழைப்பூவை வந்து கிளீன் பண்ணி எடுத்துட்டுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கப்புறமா கட் பண்ணதை மோர் ஜலத்தில் போட்டு வைக்கணும், இல்லைன்னா கருத்து போயிடும். இந்த வாழைப்பூ ஆல்ரெடி ஒரு நாள் டீட்டெயில்டாக எப்படி வந்து கிளீனிங் பண்ணணும்னு அழகாக சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து இந்த மாதிரி ஒன்று இருக்கும் சென்டரில், இதுக்கு பேர் கல்லன்னு சொல்லுவா. இதை கிளீன் பண்ணிடணும். அட் த சேம் டைம் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பார்ட் மாதிரி இருக்கும், அதையும் கிளீன் பண்ணிடணும். இது சாட்டாக வைத்த வலிக்கும். அதுக்கப்புறமா இந்த தோலெல்லாம் கிளீனாக அடுக்கி வச்சுட்டே வந்து எல்லாம் தூக்கி போடுறச்சு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து ஹாஃப் ஹாஃபாக கட் பண்ணி மோர் ஜலத்தில் போட்டுக்கலாம் கருத்துக்காமல் வச்சுக்கிறதுக்கு. இதை கம்ப்ளீட்டாக கட் பண்ணிட்டுருலாம் ஃபஸ்ட்டு. இதை வச்சு நானே ஒரு ஐட்டம் பண்ண போகிறேன். இன்றைக்கி பாசிப்பருப்பு போட்டு ஜஸ்ட்டு ஒரு ஹாஃபாக தான் கட் பண்ணிடுவோம். வந்து நம்ம சரியாக எடுக்காமல் விட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த கட் பண்ணிச்சு அது கட்டையாக அப்படியே பச்சையாகவே சாப்பிடலாம். இல்லை அது ஒரு மாதிரி ரப்பரியாக ஒரு மாதிரி கத்தியில் வந்து டக்குன்னு கட் ஆகாது. ஸோ அப்பயே நமக்கு தெரிஞ்சிடும். பாருங்கள், இங்கே ஒரு கல்லன் விட்டுருக்கேன் இல்லையா. ஸோ இந்த கல்லனை இப்படி எடுத்துட வேண்டியதான். வாழைப்பூ எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ இந்த துவர்ப்பு தன்மை யூட்ரஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது இந்த இந்த பார்ட்டில் கடைசியாக ஒரு குட்டி பார்ட் வரும்ல, அது ரொம்ப துவர்ப்பாக இருக்கும். இந்த ப்ளீடிங் ஜாஸ்தியாக இருக்கிறவா இதை ரெகுலராக சாப்பிட்டுன்னு வந்தேன்னாக்க உங்களுக்கு வந்து இந்த யூட்ரஸ் கிளீன் ஆகிறதோடு இல்லாமல் அந்த ப்ளீடிங்கும் கம்மியாகும். வயிற்று வலி இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இது கொடுக்கலாம். நிறையா குழந்தைகளுக்கு எவ்ரி மந்த் பீரியட்ஸில் வயிற்று வலி வருது, அந்த குழந்தைகளுக்கும் இது கொடுக்கலாம். துவர்ப்பு தன்மை உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் சொன்னேன் இல்லையா அந்த குட்டி பார்ட்டு சென்டர் பார்ட்டு இது தான். இந்த பார்ட்டை நீங்கள் ஈவன் மெனோபாஸ் இருக்கிறவாலும் சரி, வயிற்று வலிக்கிறதுன்னு சொல்கிற குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ரெகுலர் பேசிஸில் இதை கொடுங்கோ. ஸோ தட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. இதை நான் ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டேன். இதை ரெகுலராக ஆல்மோஸ்ட் டெய்லி ஒரு சர்டன் பீரியட் எடுத்து அவளுடைய மெனோபாஸே வந்து ஸ்மூத்தாக ஆனதாக ஒரு ஸ்டோரி எங்கள் மாமியார் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் மாமியாரும் பாவம் சொன்னால் எவ்வளோ தூரம் தெரியல அப்படின்ட்டு. பட் இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, கண்டிப்பாக இதுக்கு ஒரு மருத்துவ குணம் ஜாஸ்தி இருக்குது. பாசிப்பருப்பு கொஞ்சமாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா அலம்பி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்துன்ட்டேன், நல்ல வாசனை வர வரைக்கும் இந்த பாசிப்பருப்பில் ஒரு முக்கால் டம்ளர் ஜலம் குத்தியிருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்ச வாழைப்பூவை அதோட சேர்த்து போட்டுக்கலாம். இது ஒரு கூட்டு மாதிரி பண்ண போகிறேன். இதை நீங்கள் வந்து ராத்திரி தனியாக எடுத்து வச்சுட்டே இல்லை அப்படின்னாக்கா ராத்திரி நம்ம சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்காவது சப்பாத்தி அன்றைக்கி டேயில் மெனு ராத்திரிக்குனாக்கா இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமாக ஜலம் குத்தினா போகிறோம், அப்புறம் அரைச்சி விடணும். இப்போ இது வந்து ஒரு மூணு சவுண்டு வரட்டும். இப்போ பார்த்தேன்னாக்கா நமக்கு வாழைப்பூவும் பருப்பும் போட்டு வேக வச்சு எடுத்துட்டாச்சு. பக்கத்தில் ஒரு வாணலியை வச்சுட்டுருக்கேன், அது கொஞ்சம் சுடட்டும். இப்போ வறுத்துக்கிறதுக்கு தேவையான சாமான்கள் பார்த்தாக்கா கடலைப்பருப்பு,
துவரம் பருப்பு, வெந்தயம், மிளகு, வத்தை மிளகாய், தனியா, புளி, கருவேப்பிலை, தேங்காய். ஸோ இப்போ வந்து இதில் கொஞ்சமாக கடலெண்ணெய் குத்திக்கலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் குத்திக்கோங்க. எண்ணெய் சுட்ட கையோடு இந்த சாமான்களெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சி இப்போ புளியை கூட நான் வந்து இதோட வறுத்துன்ட்டு தேங்காயை வச்சு ஜலம் குத்தி பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். புளி ஜலம் கரைச்சி குத்த போகிறதில்ல. ஸோ அதனால் அரைக்கிறதுன்றதுனால நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, விதையெல்லாம் இல்லாமல் இருக்கான்னு மேக் ஷோர் பண்ணிவிட்டு மிக்சியில் போடுங்க. எண்ணெய் சுடட்டும். எண்ணெய் சுட ஆரம்பிச்சுட்டு நம்ம இப்போ பருப்புகளெல்லாம் போட்டுக்கலாம். மிளகு ரொம்ப கம்மியாக இருக்கட்டும், வத்தல் மிளகா கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கட்டும். இது காரம் கொஞ்சம் சுருக்குன்னு இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இது நம்ம இந்த பூஷ்ணி பத்தை, அதுக்கப்புறமா தக்கா இது கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு பண்ணுறதுக்கு பதிலாக எப்போ பார் நம்ம வந்து பருப்பூசலி, வாழைப்பூனா தேங்காய் போட்ட காய், பருப்பூசலி, வடை இது மாதிரி பண்ணுறதுனால இதை வச்சு நான் ஒரு நாள் குழம்பும் பண்ணேன், புளிக்குழம்பு மாதிரி. அதே மாதிரி இதையுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் நான் இப்போ வந்து வாழைப்பூ வாங்கினாக்கா ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசத்தை மாற்றி இப்படி பண்ணி பார்க்குறேன். ஸோ எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்துன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கோ. தனியாவும் மிளகா வத்தலும் போட்டுக்கலாம். புளியும் அதோடு போட்டுன்றேன். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வீடியோ மேலேயே உங்களுக்கு வரும். ஸோ தட் நீங்கள் அதை அப்படியே பார்த்துக்கோங்க. சில பேர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கா. நான் சில பேருக்கு பாவம் அவ்வளோலாம் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்க்கணுன்னுலாம் தெரியறது இல்லை இல்லையா, அதனால தான் நான் வீடியோ மேலே கொடுத்துக்கிறேன். வேணால் ஒரு செகண்ட் பாஸ் போட்டுட்டு வீடியோவை பார்த்துக்கோங்க. பருப்புகள் கொஞ்சம் செவக்கட்டும். வெந்தயெல்லாம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுடுத்து. இப்போ நம்ம கொஞ்சமாக பெருங்காயம், இந்த மாலையபட்சம்லாம் ஆகி முடியட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த கர்நாடகா டிஷ்லாம் போடுறேன். சில இதுலலாம் வெங்காயம் போடணும் அப்படின்லாம் வேற வருது இல்லையா. ஸோ அதனால் அண்ட் காய் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கனால நம்ம வந்து இது ஆச்சு, இன்னும் ஒரு வாரம் தான் எல்லாம் முடிஞ்சுடுறது. அப்புறம் நவராத்திரி ஆரம்பிச்சுடுறது. தேங்காயும் கருவேப்பிலையும் நான் எல்லாத்துலேயுமே முடிஞ்ச மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கருவேப்பிலையை வந்து அரைச்சி விடுறது இந்த மாதிரி பண்ணிவிடுவேன். எங்கேயாவது ஒரு இடத்துல அது உள்ளே போகணும் அப்படின்றதுக்கு தான். நீங்கள் அப்படியே வச்சேன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுடுவா. இது ஒரு நிமிஷம் போல் வறுத்துட்டு இதை நம்ம வந்து மிக்சியில் வச்சு ஜலம் குத்தி அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் ஆறட்டும், இதை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அரைச்சி எடுத்துட்டாச்சு. இப்போ நம்ம வாழைப்பூவை தாளிச்சிடலாம். பார்த்தேன் அப்படின்னாக்கா கொஞ்சமாக எண்ணெய் குத்தின்ட்டுருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஆஸ் யூஷுவல் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, எண்ணெய் சுடட்டும். கடுகு பொரிய ஆரம்பிச்சுடுத்து, பருப்பும் லேசாக செதக்க ஆரம்பிச்சிருக்கு. கருவேப்பிலையை போட்டுக்கலாம். வறுத்ததில் நம்ம பெருங்காயம் போட்டுருக்கோம். ப்ரெஷர் அடங்கி எடுத்து பாசிப்பருப்பு வாழைப்பூலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு, ஃபஸ்ட் கிளாஸாக வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்து இதில் போட்டுடலாம். இன்னும் எங்கேயுமே உப்பு போடலை, நம்ம உப்பு போடணும். இப்போ இதுக்குண்டான உப்பை போட்டுக்கலாம்.
ஏன்னா அரைச்சி வச்ச சாமான்கள்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே சேர்த்தாக்கா கொஞ்சம் வரும். ஸோ தட் நமக்கு வந்து ஒரு ஒரு ஒன்றுலேருந்து 1.5 டீஸ்பூன் உப்பு. என்னோடது வந்து இந்த லைட்டுன்னு ஒன்று வருது இல்லையா டாட்டாவோடது, அது போட்டுருக்கேன். ஸோ தட் அதில் கொஞ்சம் உப்பு தன்மை ரொம்பவே கம்மி தான். நமக்கு இப்போ பீனட் வாழைப்பு கூட்டு ஃபஸ்ட் கிளாஸாக ரெடியாக எடுத்து லைட்டாக ஒரு கொதி வரட்டும். நம்ம அப்புறமா அரைச்சி வச்ச உழுதை ஆட் பண்ணிக்கலாம். கொதி வர ஆரம்பிச்சிடுது இல்லையா, நம்ம இப்போ அரைச்சி வச்ச உழுதை ஆட் பண்ணிக்கலாம். டின்னருக்கு சப்பாத்தி கூட ரெடி பண்ணியிருக்கேன். சாதத்தோடையும் நல்லாயிருக்கும், சப்பாத்தியோடையும் நல்லாயிருக்கு. இந்த கூட்டோட ட்விஸ்ட்டே இது தான். இதை வந்து நான் இது வேர்க்கடலையை வந்து கொஞ்ச நேரம் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு டின்னர் அதை பிளான் பண்ணிட்டு காத்தால தலையிட்டு இங்க இது மைய வேக ரெடி பண்ணிருந்தாக்க கொஞ்சம் வேல சோ இத வந்து இதோட ஆட் பண்ணிடுவோம். சோ தொட்டுக்கிறதுக்கு சேர்த்து ரெடி பண்ணிரலாம். சாத்ல ஃபுல் காமாலோ அது ரெடி பண்ணுவோம். கடைசியா கொஞ்சம் வாசனைக்கு லைட்டா நெய் தடவிக்கிறது எங்களுடைய வழக்கம். புரோட்டீனுக்கு புரோட்டீனும் ஆச்சு, உடம்புக்கும் நல்லது. ஒரு வித்தியாசமான காம்பினேஷன்ல கிடைச்ச மாதிரி இருக்கும். நல்லா ஒரு கொதி வந்துடுத்துனாக்கா அதில் வேர்க்கடலையுமே வந்து உப்பு காரம் உரைச்சிருக்கும், சாப்பிட்றச்ச செம்ம எம்மியாக இருக்கும். இன்றைக்கு உண்டான தலையை ரெடியாக எடுத்து செம ரிச்சு பயங்கர நியூட்ரிஷியஸ் வேல்யூ உள்ள வாழைப்பூ பீனட்லாம் போட்டு ஒரு அரைச்சி விட்ட கூட்டு பண்ணியிருக்கேன். சுட சுட சாதம் தயிர் ஆற்றுல போட்ட கடார்னார்த்தங்காய் ஊறுகாய். ஸோ இன்னைக்கு சிம்பிள் தலிகை தான் கூட்டு பண்ணது. சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம சப்பாத்தி இட்டுடலாம். இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். செம்மையாக இருக்கும், வாசனையாக இருக்குது. தொட்டு சாப்பிட்றச்ச இந்த வேர்க்கடலையோட கிறிஸ்பினஸோட கரக்கரான்னு நல்லாயிருக்கும். இன்றைக்கு உண்டான தலையை நீங்கள் பார்த்துட்டேல். ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.